அனைத்திந்திய கிறிஸ்தவ சபை கூட்டமைப்பின் சார்பில் இரண்டாவது போதகர்கள் மாநாடு பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் தலைமையில் நடைபெறவுள்ளது. சென்னை வானகரத்தில் உள்ள ஜீசஸ் கால்ஸ் மைதானத்தில் அனைத்திந்திய கிறிஸ்தவ சபை கூட்டமைப்பின் சார்பில் இரண்டாவது போதகர்கள் மாநாடு ஏஐசிசிசியின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக ஜீசஸ் கால்ஸ் மற்றும் சீசா நிறுவனத்தின் தலைவருமான டாக்டர் பால் தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு கிறிஸ்தவ பெருமக்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவர்களின் வளர்ச்சி இந்த மாநாட்டில் உரையாற்றுகிறார் என்று தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் மூலம் தெரிவித்துள்ளார். மேலும் நடைபெற்ற கடந்த 2022 மாநாட்டில் 10,000 கிறிஸ்தவ பெருமக்கள் மற்றும் போதகர்கள் கலந்து கொண்டனர். தற்பொழுது வருகின்ற 2024 ஏப்ரல் 17 அன்று இரண்டாவது போதகர்கள் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் இந்த மாநாட்டில் 15,000 கிறிஸ்தவ பெருமக்கள் மற்றும் போதகர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் கிறிஸ்தவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட கிறிஸ்தவ மக்களுக்கும் பெற வேண்டிய உரிமைகளையும் அரசிடம் பெற்றுத்தரவும் இந்த மாநாட்டில் முக்கிய பங்கு வகிக்கும். மேலும் கிறிஸ்தவ பெருமக்களின் உரிமைகளையும் சலுகைகளையும் அரசு அங்கீகரிக்கப்பட வேண்டும். மேலும் இந்தியா முழுவதும் உள்ள தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் இருந்து 15,000 மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என்று தெரிவித்தார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துதலும் சோத்திர சத்திர பிஷப் மோகன்தாஸ், ஏஐசிசிசி சேர்மன், அனைத்திந்திய கிறிஸ்து சபை கூட்டமைப்பு முதல் மாநாடு 2022 வானகரத்தில் நடந்துச்சு. அந்த வானகரத்தில் நடந்தபோது போதகர் கூட்டங்களில் 10,000 மேற்பட்ட மக்கள் போதகர்கள் கலந்து கொண்டார்கள். தமிழகத்தில் 38 மாவட்டத்திலிருந்தும் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானாவிலிருந்து கடந்து வந்தார்கள். அப்போது அருமையான அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தேவனுடைய செய்தி பகிர்ந்து கொண்டார். இப்போ இரண்டாவது போதகர் மாநாடு ஏப்ரல் 17 புதன்கிழமை காலை 10 2024 ஏப்ரல் 17 புதன்காலை 10 அதே வாரி ஜபகோபுரத்தில் நடக்கிறது. கடந்த ஆண்டை காட்டிலும், கடந்த முறை நடந்த போதகர் மாநாட்டை காட்டிலும் இந்த முறை தொடர்ந்து போதகர்கள் வருவார்கள். அதை காட்டிலும் டபுள் மடங்கு கூட்டத்து போதகர்கள் இந்தியா முழுவதுமாக இருக்கிற பாண்டிச்சேரி, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, ஆந்திரா எல்லா மாநிலத்து போதகர்களும் வருகிறார்கள். தமிழகத்து 38 மாவட்டத்தை சேர்ந்த ஊழியர்கள் எல்லாம் போதகர்கள் வருகிறார்கள். ஏஐசிசிக்கு பேராயர்கள், ஏஐசிசி இல்லாத போதகர்கள், சூசைட் ஊழியர்கள் அன்னைக்கு வருகிறார்கள். இதில் முக்கிய காரணம் என்ன? தேவ செய்தி போதகர்களுக்கு ஒரு தரிசனத்தோடு அருமையான பால் தினகரன் ஐயா அவர்கள், ஜீசஸ் கார்ஸ், ஏசாய்கிற ஸ்தாபகர் அவர்கள் தேவனை செய்து கொடுத்து ஊழியர்களுக்கு பாரத்தோடு ஒரு 70 இருப்பதற்காக அவர் இந்த ஊழியர் கூடுகைக்கு ஏஐசிசி சார்பில் வருகிறார். ஏப்ரல் 17 புதன்கிழமை 10 அளவில் வானகரம் ஜீசஸ் கார்ஸ் ஜபகபுரம் சென்னையில் நடைபெறுகிறது. காட் பிளேஸ் யூ. எழுந்து கட்டுவோம். மாநாடு ஏஐசிசி சார்பில் இரண்டாவது போதர் மாநாடு நடக்கிறது. இந்த பெரிய அளவில் சின்ன சின்ன பாசிஸ் மீட்டிங் நடந்தது. ரெண்டாவது அளவு பெரிய போதகர் மாநாடு என்றால் இது ஏஐசிசி ஆல்ரெடி சர்ச் கவுன்சில் நடத்து. அதனால் அவங்களுடைய காரியம் என்னென்றால் எல்லா சபைகளிலும் எழுப்புதல் உண்டாகணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், எல்லா ஜனங்களும் நல்லா இருக்கணும். எங்களுக்குள்ள என்னென்னா கிறிஸ்டின், முஸ்லீம், இந்து இப்படி பாவை பிரிவினு கிடையாது. அவங்களையும் நல்லா ஆசீர்வதி. இப்போ பொங்கல் நாள் வந்தது, அந்த நாள் அவங்கள எங்களுக்கு கிறிஸ்மஸ் பண்ணி அவங்க எங்களை வாழ்த்துறாங்க, நாங்களும் அவங்களை வாழ்த்து ப்ளஸ் பண்ணுறோம். அதனால் இந்த மாநாட்டு வருகிறவர்களுக்கு இன்னும் சில காரியங்கள் அவங்கள் பல கற்றுக்கொள்வார்கள். இது நிமித்தமாக அந்தந்த மாவட்டத்திலும் மாநிலத்திலும் பெரிய மாற்றுதல் எழுப்புதல் உண்டாகும். சிறுபான்மை மக்களுக்கு 3% கிறிஸ்தவர் ஓட்டுன்னு சொல்லி அந்த காலத்தில் பெயர்களை மாற்றுவாங்க. நாங்கள் இந்த காலத்தில் எந்த பேரும் கிறிஸ்தவர்கள் மாற்றுவது கிடையாது. அப்படியே எல்லா திருச்சபையில் வந்து மார்க்கத்தை தான் கற்றுக் கொடுத்தோம். இந்த ஜாதி அந்த மதம் எதெல்லாம் கிடையாது.
ஆகினால் எங்கள் 3% ஓட்டு 18% ஓட்டு இருக்குது. அது கிறிஸ்தவர்களை அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும். எங்களை இப்போ அங்கீகரித்திருக்காங்க, ஒரு 12 days அங்கீகரித்திருக்காங்க. இப்படி தம்ம மாண்பு முதலமைச்சர் ஐயா அவர்கள் சில காரிய சிறுபான்மைக்கு நல வாரியத்திலேருந்து சில காரியம் இப்போதோடு அறிக்கை செய்திருக்காங்க, சில சலுகைகளை செய்திருக்காங்க. நாங்கள் இன்னும் எதிர்பார்க்குறோம், கிறிஸ்தவ சிறுபான் மக்களுக்கு அரசாங்கம் ஆதரவு கொடுக்கணும். நாங்களும் அவங்களுக்கு எந்த அரசாங்கம் வருதோ அந்த அரசாங்கத்தை சார்ந்து தான் கடந்து போகிறோம்.